விநாயகனே உனி தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023. அடேங்கப்பா, எத்தனை மூணு, ஆனால் நடுப்புற நாலு ஏப்ரல் இல்லையா? ஸோ அதனால 23 ஏப்ரல் மாதம் 2023 முதல் தொடங்கி 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 வரையிலான வார ராசி பலன் நிகழ்ச்சி சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ராசி பலன். சந்திர பகவான் இந்த வாரம் எந்த ராசியில சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார், எந்த ராசியில தன்னோட சஞ்சாரத்தை முடிக்கிறார்? ரிஷப ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார், தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான். சிம்ம ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறார். அப்போ சுக்கிரன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சுக்கிரனுடன் இந்த வாரம் சஞ்சாரத்தை சந்திர பகவான் ஆரம்பிச்சு செவ்வாயை கடந்து சிம்ம ராசியில தனித்த நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு. அப்ப குறுக்க எந்த கிரகமும் இல்லை, செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறத அர்த்தமா எடுத்துக்கலாம். அப்போ 22ஆம் தேதி அக்ஷய திருதியை முடிச்சு 22ஆம் தேதியே குரு பகவானு இப்ப மீனத்துல இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மேஷ ராசியில ஏற்கனவே 3 கிரகங்கள் வீட்டில் இருக்க நிலையில ராகு, புதன், சூரியன் இவங்க கூட குரு பகவானும் இணைந்து 4 கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. இந்த சேருவார் சேர்க்கை இருந்தாலே இந்த வில்லங்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதுல ராகு அப்படிங்கிறது சர்ப கிரகம், சூரியனுக்கும் ஆகாது, குருவுக்கும் ஆகாது. குரு ஆச்சாரம், இவர் அனாச்சாரம், அநேக சாரம் இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம். அப்போ ஆச்சாரத்துக்கும் அனாச்சாரத்துக்குமான ஒரு போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த வாரத்துல. நிறைய கூட்டம் அதிகமா குவியற இடங்கள்ல ஒரு சர்ச்சையான விஷயங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், தெய்வ வழிபாடு கொண்ட ஆலயங்கள், மத நிலையங்கள், அதே மாதிரி சேவை நிறுவனங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த சோதனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஈவன் குருஸ்தானத்துல இருப்பவர்களுக்கு கூட மிகப்பெரிய சோதனைகள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள், ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தொபார்னு பாத்திரத்தை திறந்து விட்ட மாதிரி ரகசியத்தெல்லாம் திறந்து விடுற விஷயங்கள், நாங்கள் உண்மையை பேசுகிறோம் அப்படின்னு சில அந்தரங்கமான விஷயங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்ப பெரிய சர்ச்சை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக நம்ம சொல்லிடலாம். அப்போ சுக்கிரனோட சந்திரன் இணைவுங்கிறது வந்து கலை நயம். அப்போ கலை நிகழ்ச்சிகள், கலை நயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடல் பாடல், திரைப்பாடல், திரை காட்சிகள், அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து, இது ரொம்ப அப்பா நிறைவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பஃபே சிஸ்டத்தோட இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு அர்த்தமா சொல்லிடலாம். அப்போ இந்த ஐபிஎல்ல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இதெல்லாம் ஆனந்தம் தந்தாலுமே சில இடங்கள்ல தலைமை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சில அணிகள்ல நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான வீரர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் இந்த குரு ராகு இணைவு அப்படிங்கிறது. அப்போ அடுத்து செவ்வாயை சந்திக்க போறப்ப நல்ல க்ளோஸ் ஃபினிஷிங் கேம்ஸ், சுவாரஸ்யமா கை ரெண்டையும் தேய்ச்சிட்டு ஆகான்னு பரபரப்பா உட்கார்ந்து அப்படி ரசிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கும். நிறைய பொருளாதார சர்ச்சைகள், கையூட்டுகள், என்னது லஞ்சம் லாவண்யம்மா, அடங்கப்பா அதே லஞ்சம்னு சொல்றீங்க, மக்களா பார்த்து தர வெகுமானம் அன்பளிப்புன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. இந்த லஞ்சம் லாவண்யத்தை பத்தின விஷயங்கள்லாம் நிறைய அப்படி பூகம்பம் மாதிரி வெளில கிளம்புனா இந்த வாரத்துல பாத்துக்கங்களேன். அதே மாதிரி பிரயாணங்கள், சுகமான சந்திப்புகள், வெண்மை நிற விமானத்துல அதிகமா பிரயாணம் செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது, நிறைய பொருள் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பொருள் விரயம் சுகத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே மாதிரி அச்சுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். மனதளவுல நிறைய சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இந்த குரு ராகு இணைவு அப்படிங்கிறத கொடுத்துடும். அதே மாதிரி இந்த தீவிரவாத அச்சுறுத்தல்கள், மிரட்டுறது, மிரட்டல் போன் கால்கள், ஒரு பகிர்ந்து அடிவேறு கலங்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் இந்த வாரத்துல ஒரு பிளானாவே இருக்கும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அரசாங்க கஜானா சம்பந்தப்பட்ட ஊழியர்கள், அரசை நிர்வகிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமேல் மறையும். பத்தாததுக்கு மாத கடைசி பற்றாக்குறை வேற, அப்புறம் இந்த பிரயாணங்கள், சேத்ராடனங்கள், என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாமா, இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற நிலை டெஃபினட்டாக இருக்கும்னு சொல்லிடலாம். அப்போ இந்த கால சர்ப தோஷம்னு சொல்லுவாங்க சார், ராகு கேது நடுப்புறவே எல்லா கிரகமும் இருக்குது சார். ஆமாம், கால சர்ப தோஷம்தான், அது கேதுவால் தரப்பட்டதா ராகுவால் தரப்பட்டதாங்கிறது இப்போ இருக்கிற காட்சி ராகுவினால் தரப்பட்டது. ஏன்னா ராகுக்கு அடுத்து கிரகங்களே எதுவும் இல்லை, சனி பகவான் மட்டும் கும்பராசியில வீட்டில் இருக்கார். ஸோ அப்போ சனியினால மட்டுமே இந்த சர்ப கிரகம் பேலன்ஸ் செய்யப்படுது அப்படிங்கிறத சொல்லலாம்.
அப்போ அதிகமா உடல் உழைப்பு, கண் விழித்து நீண்ட நேர உடல் உழைப்புகளை செல்றது, உடல் உழைப்புகளை செய்யறது. சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யுது, உட்காந்த இடத்துல சம்பாரிச்சுக்கிறாங்க. சில பேர் பேசியே சம்பாதிக்கிறாங்க, சில பேர் பாடியே சம்பாதிக்கிறாங்க, சில பேர் ஓடி ஆடி சம்பாரிச்சும் காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் அப்படின்னு கடனுக்காக பதில் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறது தான் இருக்கு. இதெல்லாம் ஏன் வருது? இவ்வளோ பாடுபட்டு வருஷா ஒருத்தருக்கு இவ்வளோ வருமானம் வரணும்னு இருக்கே, ஆனால் அதெல்லாம் இல்லையே. அங்கங்கே தெய்வங்கள் கொடுத்த வரம், அதிர்ஷ்டம் கொடுத்த வரம், ஒரு பிறவியோட வினைகள், செய்கிற நல்ல காரியங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் அங்கங்கே அப்படியே டொபக்கு டொபக்குன்னு பார்ப்பான மாதிரி அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம விட்டுட்டும் ஜோதிடத்தை புரிச்சிக்க முடியல. அதே மாதிரி பட்ட பாடு யாவுமே பாடம் தானடான்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி, தன் மெய் வருத்த கூலி கிடைக்கும் கண்டிப்பா அந்த பாடுக்கு. அந்த அளவுக்கு பாடுபட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்துல இருந்துடும். அப்போ சந்திரனுடைய சஞ்சாரம் ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் இதை தாண்டி சிம்ம ராசியில போய் அடியெடுத்து வைக்கிறாரே, இது எந்தெந்த ராசிக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் தோஷத்தை கொடுக்கும், சந்திரன் இந்த தோஷத்தெல்லாம் வாங்கிக்க போறாரா, இல்ல குருவும் ராகுவும் இணைந்து தோஷத்தை தரப்போறாங்களா, அந்த சண்டாள யோகத்தை கொடுக்க போறாங்களா, இல்ல புதன் ராகுவோட இணையிறது அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே பார்க்க முடியுது. சூரியன் ராகுவோட இருக்கிறதே ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லைதான், கோபமும் ஆத்திரமும் ரொம்ப ஜாஸ்தி வரும், சுயநலம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சமாளிச்சு ஓரளவுக்கு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையா இந்த வாரத்துல நம்ம நேயர்களுக்கு கிடைச்சிடுமா? மாச கடைசியா வேற இருக்கே கார்த்திக் சார், பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிருவோமா, இட்டு ரொப்பக்கூடிய நிலை வருமா, இல்லை ஏதாவது கடனில் மாட்டிப்போமா, இல்லை அதிக வட்டி இட்டு இருந்துருமா, கிரெடிட் கார்டை தான் எடுக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரங்கள் வர உபகாரங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது இந்த அஷ்டமி நவமி ராகு கேது அமாவாசை இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. இப்போ தானே அமாவாசை முடிந்த நிலை அப்படிங்கிறது. அப்போது இந்த வாரம் சனிக்கிழமையோட போன வாரமே அக்ஷய திருதியைங்கிறது நமக்காக முடிந்து 22ஆம் தேதியே அக்ஷய திருதியை காலையில் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரைக்கும் அக்ஷய திருதியை அப்படிங்கிற திதி காலை 7:45 வரைக்கும் நமக்காக இருக்குது. அதோட அக்ஷய திருதியை முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமேல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அஷ்டமி நவமி வளர்பிறையில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். அப்போ இந்த வார கடைசியில் அஷ்டமி நவமி அப்படிங்கிறது தான் நம்ம நேயர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம். பிரயாணங்கள் வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது, ஆனால் ஒரு முக்கியமான கையெழுத்திடக்கூடிய நிகழ்வுகள், பண பரிவர்த்தனைகள், அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இன்னைக்கு ஆன்லைனில் பண்ணிக்கிறது நல்லது. வெறும் ஒரு மீட்டிங்கை மட்டும் நம்ம அஷ்டமியும் நவமி அன்னைக்கோ வச்சுக்கலாம். அலைச்சல் இருக்கிறதுங்கிறது அஷ்டமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு விதத்தில். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல விரயங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இதற்கான டைமுங்கிறத கண்டிப்பாக அஷ்டமிக்கும் நவமி அன்னைக்கும் நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள், அரசு ஆவணங்கள், கோப்புகள், ரசீதுகள், இதுலெல்லாம் ஒரு கவனம் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம நேயர்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். அஷ்டமி நவமியை மட்டும் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க. சார் இந்த வாரம் என்ன பரிகாரம், சார் என்ன பூஜை செய்யலாம், இல்லை என்ன மாதிரி பிரார்த்தனை செய்யலாம், என்ன வழிபாட்டு முறைகள் அப்படின்னு தோ அக்ஷய திருதியைங்கிற திதி இன்னைக்கு காலையில் வரைக்கும், காலையில் 7:45 வரைக்கும் இருந்தாலுமே இன்னைக்கு தொடர்ந்து அந்த அக்ஷய திருதியைங்கிறது உண்டு. நம்முடன் வேலை பார்ப்பவர்களுக்கு, நம் குடும்ப உறவுகளுக்கு, பசுக்கள் கூட்டமாக இருக்கும் இடத்தில் டெஃபினட்டாக ஒரு நல்ல தானம் அப்படிங்கிறத கொடுத்து வாங்கி வந்தால், இனிப்பு பொருட்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும், நம்மக்கிட்ட வேலை செய்கிறவர்களுக்காக வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறதும், ஒரு சிறிய உதவித்தொகையை அன்பளிப்பாக கொடுத்தாலே டெஃபினட்டாக இப்படி என்ன சார் கொடுக்கணும் அப்படின்னு, இப்படி கொடுக்கறதன் மூலமாக ஒரு புண்ணியத்தை வாங்கிக்கலாம், அந்த புண்ணியம் பன்மடங்கு அக்ஷய திருதி அன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பரோ உபகாரம். அப்போ இந்த வாரம் இப்படி கொடுத்து அக்ஷய திருதியை முடிந்த நிலையில் இந்த வாரம் ஆரம்பிக்குது. அந்த திதியினுடைய நிழல் சாயல் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு நாள் முழுதுமே அதை பயன்படுத்திக்கிறது நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இனிப்பு பொருட்கள், வாசனை மிகுந்த பொருட்கள், அதே மாதிரி உணவு தானம், வஸ்திர தானம், நோட்புக், பேனா, எது வேணாலும் இன்னைக்கு என்ன முடியுதோ, எப்பவுமே தானத்துக்கு கண்டிஷன் கிடையாதா, இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படி கேட்கக்கூடாது. கேட்டு பெறுவது தானம் அல்ல, கொடுத்து பெறுவதே தானம் அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ, கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தானத்தை விட்டு கொடுத்து வந்தால் டெஃபினட்டாக இந்த அக்ஷய திருதியை மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்ம நேயர்களுக்காக இன்னைக்கு நாள் பொழுதுல கொடுத்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திர பகவான் ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம்
என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும். இப்போ எப்பவும் போலவே மேஷ ராசியிலிருந்து ஆரம்பிப்போமே, ஆனா ஒரு புது விதமா ஒரு ஸ்டைலா கொஞ்சம் பாட்டோட ஆரம்பிப்போமே. எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே சொன்னா ஜனங்களுக்கு போர் அடிச்சிருக்கு. இந்த வாரம் சந்திரனை வைத்த பாடல்கள், சந்திரன் நகர்றது தானே ராசி, அந்த சந்திரனோட சந்திரன் ராசியை மாறி போறதை வச்சு தானே பலாபலன்கள். அப்போ இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் சந்திரனை கொண்டு எத்தனை பாடல்கள், எத்தனை விதமான ராகங்கள், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த வாரம் மேஷ ராசிக்கு சார் என்ன பாட்டு சந்திரனை வச்சு சொல்லலாம் சார் அப்படின்னா, சலவை நிலா புகிறது இமயம் வரை நனைகிறது. சார் இளைய நிலா புளிகிறது தான், அதாவது இது சலவை நிலான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த பாட்டை எழுதும் போது ஹீரோவுக்கு புது வாழ்க்கை வந்துருச்சு, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். அப்போ இதுனே அது இன்னும் வண்ணாம் பாட்டு எழுதின மாதிரி சலவை நிலான்னு அண்ணன் தான் பாட்டு போடுறாரு, அவருடைய பெயர்லயே இந்த பாடல் வரணும் அப்படின்னு. இளைய நிலா பொழிகிறது இமயம் வரை நனைகிறது, வரும் வழியில் பனிமலையில் பருவநிலா தினம் நனையும் முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகு அப்படின்னு நல்ல ஜாலியா சந்தோஷமா ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். பொருளாதாரம் மேம்பட்டு நிற்கும், குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும், அசையும் அசையா சொத்த இந்த வாரம் வாங்குவதற்கான தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. அக்ஷய திருதி அன்னைக்கு ஏதாவது புதுசா பொருள் வாங்கினீங்க, நகை வாங்கினீங்கன்னா கூட பெண் மேஷராசி நேயர்கள் சந்தோஷப்பட்டுக்கங்க. ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, மனதிற்கு சுகம் தரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. என்ன ஒரு ஜாலியான பாட்டு இல்லை, இளைய நிலா புகிழ்கிறது, நீங்களும் சந்தோஷமா அன்புக்குரிய அன்புக்குரிய நட்புக்குரிய உறவுடன் பாடுவதற்கான தருணம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. அப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம் எல்லா விஷயத்தையும் நினைத்து. குடும்ப உறவுகளிடையே மதிப்பும் மரியாதையும் மேலோங்கி நிற்கும், குடும்பத்துல அந்யூன்யங்கள் தலை தூக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை மேஷராசி நேயர்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வெண்ணிலவின் நிறம் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமா நம்ம சொல்லிடலாம். இப்போ அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் ரிஷபத்துக்கு நீங்க என்ன பாட்டு சொல்ல போறீங்க, நில அதுவானத்து மேலே பல்லானது ஓடுத்து மேலே வந்த அடுத்து தேடுது என்ன ஹொய்யா ஹோய் அப்படின்னு. இப்படி ஜாலியா ஒரு சந்தோஷமான பிரயாணம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும், அதற்கான விரயம் அப்படிங்கறது நீங்க கொடுக்குறாப்லதான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் லாஸ்ட் மினிட்ல ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் சப்மிஷன், லாஸ்ட் மினிட்ல திடீர்னு பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். பஃபே சிஸ்டம், விழாக்கள், விசேஷங்கள், சமுதாய நிகழ்வுகள், எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்ச்சிகள், கலைநயம் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு சுகம் தரும். சந்திரன் உங்க ராசியில தான் உடனே அடியெடுத்து வைக்க போறார், உச்சம் பெற்ற நிலையில அடியெடுத்து வைக்க போறார். அங்க ஏற்கனவே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கார். அப்ப நான் என்ன சொல்லுவேன், நில அது வானத்து மேலே, அப்ப வானத்துக்கு மேல கற்பனையுடன் மிதக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன விதி. அப்ப வேகமா போகக்கூடிய பிரயாணங்கள், இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், இந்த வெண்மை நிற விமான பிரயாணங்கள், ஸ்தல தரிசனங்கள், வழிபாடுகள், ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன்கள், ஒரு விஐபியா உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். விசேஷங்கள், கேளிக்கை, வாடிக்கை, விருந்து, இதுல எல்லாத்துலயும் முதலிடம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா ஒரு செலவோ ஒரு நல்ல விரயம் அப்படிங்கிறதோ உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். என்னங்க பண்ண போறோம், இதெல்லாம் அனுபவிச்சாதானே வாழ்க்கை, கையை வாயெல்லாம் மூடி இருக்க நம்ம என்ன சாமியாரா இல்ல மௌன சாமியாரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் டெஃபினட்டா உண்டு. அந்த நிலாவை வச்சு ஒரு குத்துப்பாட்டு ஜம்முனி இப்படி போட முடியுங்கிறது இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்னா பாத்துக்கங்களேன். நல்ல ஒரு குத்துப்பாட்டோட இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான தருணத்துடன் ரிஷபராசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த வாரம் சார் மிதுன ராசிக்கு கொஞ்சம் மதிமமா தான் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் மறதி அலைச்சல் அசதி எல்லாம் இருக்கு. அப்ப இது என்ன நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இந்த பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, துளி புன்னகையில் என்னை சுட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா அப்படின்னு. நம்ம அன்புக்குரிய உறவு நம்மை தொடும் பொழுதும் சரி சுடும் பொழுதும் சரி தொட்டால் ஒரு சந்தோஷம் இருக்கும், சுற்றுச்சு அப்படின்னா
கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிறது தான் மிச்சமா இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஃபம்பிள்னஸ், ஒரு ஏக்கம், இதெல்லாம் வந்துடும். மிதனராசி நேர்களே கொஞ்சம் ஏக்கப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் மனோநிலை தடுமாறக்கூடிய தருணங்கள், ஞாபக மறதி, உடல் அழைச்சல், கொஞ்சம் ஒரு அயர்ந்த நிலை அப்படிங்கிறது புதன்கிழமை வரைக்கும் இருக்கும். புதன்கிழமைக்கு அப்புறமேலே ஒரு சுபிக்ஷமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது, ஒரு உத்தரவாதம், ஒரு கேரண்டி, எஸ் இதுதான் ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடியது, தெளிவான பாதை அப்படிங்கிறத சந்திர பகவான் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ தைரியமான முடிவுகள், துணிச்சலான விஷயங்கள், எதிரிக்கு சவால் விடக்கூடிய நிகழ்வுகள், நல்ல பதில் பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் உடல் அசதி, கழுத்து பகுதி வலிக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரியங்கள், கண்ணில் தூக்கம் பத்தலையோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை அப்படி இறுக்கத்துடன் திறந்து பார்க்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விடுங்களேன், தூங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த தூக்கத்துக்காக உடலும் மனமும் ஏங்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். ஏக்கத்துடன் இருந்தாலுமே, கொஞ்சம் தன் சோகத்தை வெளிப்படுத்தினாலுமே மிதனராசி நேயர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எப்போதும் மறப்பதில்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிலா காய்கிறது, இதம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே அப்படின்னு இந்த ரசனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு மனதுல ஒரு கவலை, ஒரு குறை, அதை வெளியில சொல்ல முடியாத நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது, இரண்டு நல்ல செய்தி அப்படிங்கிறது கடகராசிக்காக நிச்சயம் உண்டு. உறவுகளோட விதத்திலையும் உண்டு, பொருளாதார அடிப்படையிலையும் உண்டு. சுகமான, சந்தோஷமான, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய தருணங்கள், வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமா சுவைப்பதற்கும், அதிகமா இனிப்பு கொண்ட உணவுப் பொருட்களை ஒரு கை பார்க்கறதுக்கான தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. மனதுல சுகம், லயம், சந்தோஷம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஏக்கமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அன்புக்குரிய துணை கிட்ட இறங்கி போய் பேச வேண்டிய தருணங்கள், அவங்களும் இவங்க கிட்ட வந்து இறங்கி போய் பேச வேண்டிய தருணங்கள், கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் அந்த அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஜில்லுன்னு இருக்க ஊர்களுக்கு பிரயாணம், நல்ல தண்ணிக்கு நடுவில் உட்காந்து என்ன ஜல கிரீடையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கூட டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷன், பதட்டம், விரயங்கள், இதை எப்படி சேர்க்கறது, இதை எப்படி பண்றது, பொருளாதாரத்தை எப்படி ஒன்னா கொண்டு போறது, இப்படி நாலஞ்சு பேத்துக்கிட்ட இருக்கிற கடன்களை நம்ம எப்படி வந்து பதில் சொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் தலசுத்தலாதான் இருக்கும். குடுக்கல் வாங்குகள் தொய்வுடனே காணப்படும் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இருந்தாலும் மனதுல சந்தோஷத்துக்கோ சுகத்துக்கோ பஞ்சம்ங்கிறது இருக்காது. வியாழக்கிழமைக்கு அப்புறமேலே நிலா கண்டிப்பா காயாது அப்படிங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியும். நிலா சந்தோஷம் தரக்கூடிய அமைப்புங்கிறது கடகராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வானின் நீளம், அங்கதானே நிலா இருக்கு. இப்போ அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே, இப்படி உறவுகளை வரவேற்கிறதுக்கும், தன் நட்பை வரவேற்கிறதுக்கும், தனக்கு சந்தோஷத்தை வரவேற்கிறதுக்கும் கண்டிப்பா தயாராகிக்கணும். லாஸ்ட் மினிட் சப்மிஷன், கொஞ்சம் டென்ஷன், ஒரு படபடப்பு, இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் பழைய பாட்டு தான், ஆனால் ரசிக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா சந்தோஷமும் இனிமையும் கூடவே இருக்கும். கொஞ்சம் செலவும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். பண விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். படபடப்பு, ஆங்ஸைட்டி, இந்த பனி சுமை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்பா இது எப்படி முடிகிறது, இந்த குருவி பனங்காய சுமந்த ஒரு நிலை, அதே மாதிரி எப்படி அகாமடேட் பண்றது, எங்க ட்ரீட் பண்றது, எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமான நிலை அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த சதிப்பத்தி விரோதம் மிகவே இதெல்லாம் சொல்லிதானே ஆகணும். அன்புக்குரிய துணை கிட்ட சின்ன சின்ன கோபதாபங்கள், ஒரு ஏக்கம், ஒரு ஆத்திரம், அழுகை, இதெல்லாம் இருந்தாலுமே இந்த வாரம் முழுக்க ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்தை பத்தின கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலுமே, வரவை விட செலவு ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற கவலை, அதை எப்படி வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம், பதப்படப்பு, டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே நிறைய சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். பிரயாணங்கள், சங்கடப்படும் சந்திப்புகள் கொஞ்சம் விரயத்துல தான் கொஞ்சம் போய் முடியும். இந்த விரயத்தை ஏற்றுக்கணும். கொஞ்சம் சமாதானம்ங்கிற விஷயத்த சந்திரன்கிட்ட
சிம்மராசி நேயர்கள் வச்சுக்கணும். தன் உறவுகளிடையேவும் சமாதானம் அப்படிங்கிற கொள்கையை சிம்மராசி நேயர்கள் ஏற்றுக்கணும். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இலை பச்சையின் நிறம், கிளி பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சே ஏ ராசாவுக்காக, எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் அப்படின்னு தன் அன்புக்குரிய துணை கிட்ட கொஞ்சம் கண்ணாமூச்சியை விளையாடக்கூடிய ஒரு தருணங்கள். இவங்களுக்காக நான் விட்டு கொடுத்து வந்தேன், அவங்களுக்காக அதை விட்டு கொடுத்து செஞ்சேன், இன்னாருக்காக இதை செஞ்சேன், அவங்களுக்காக நான் அதை செஞ்சேன், நான் ஒரு ஆளா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேனே, நான் ஒரு ஆளா எல்லாத்தையும் செஞ்சனேன்னு கொஞ்சம் நாம் செய்த நல்ல காரியங்களை திரும்பி பார்க்க வேண்டிய தருணங்கள். மிகப்பெரிய ஒரு கற்பனை ஆசை, மனசுல ஒரு கதை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கிட்டையாவது சொல்லி சந்தோஷப்படணுமே அப்படிங்கிற நிலை இருக்கும். கண்டிப்பா ஒரு புலம்பல் அப்படிங்கிறதும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இந்த 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அதிருப்தியான கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள், கண்டிப்புடன் கூடிய வழிகாட்டுதல்கள். இந்த அட்வைஸ் கொடுத்தாலே பூமருன்றுவாங்க. பேரை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. கன்னிராசி நேர்களே, யாருக்கும் ரொம்ப அட்வைஸ் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுங்க. பிரின்சிபலுடன் வாழக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல சின்ன சின்ன சோதனைகள் அப்படிங்கிறது வரும், ஒரு புலம்பல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ கௌரவத்துக்கோ பஞ்சம் அப்படிங்கிறது கண்டிப்பா வராது. மனதுல சுகம் இதெல்லாம் இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்க செய்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொல்லி இந்த பாருங்க நான் இதெல்லாம் இங்க பண்ணியிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன், இது வந்து கொஞ்சம் பண்ணினா நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும் அப்படின்னு கடமைப்பட்டு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேயர்களுக்காக வந்து கண்ணீர் சிந்த மாட்டீங்க அப்படிங்கிறத டெஃபினட்டா சொல்லிட முடியும். என்னதான் மனதுல கோபதாபங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து அரவணைப்போம், ஆதரிப்போம், வாழ்வழிப்போம் அப்படிங்கிற நிலை கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவுல மட்டும் கொஞ்சம் கவனம்ங்கிறத கன்னிராசி நேயர்கள் எடுத்துக்கணும். கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் என்ன பாட்டுன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட, சொல்ல வேண்டியது இல்லை, எதையாவது தாண்டி வாங்க துலாம் ராசி நேயர்களே அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும். நிறைய காரிய தடைகள் எல்லாத்தையும் ஜம்ப் அடிச்சு தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிக்கல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி நீண்ட காலமா பிளான் போட்டு வச்சுட்டு இருந்த ஒரு பொருளாதார டிரான்சாக்ஷன்ங்கிறது இந்த வாரம் வியாழக்கிழமை மணிக்கு கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது. மனதுல சந்தோஷம், சுகம், லயம் இதெல்லாம் இருந்துகிட்டேதான் இருக்கும். நீங்களா உங்களுக்குள்ள ஒரு தடை போட்டு வச்சுக்காதீங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுக்காதீங்க, ஒரு கோட்டை போட்டு வச்சுக்காதீங்க, நான் இதை தாண்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒரு மூங்கில் எப்படி வளைந்து கொடுத்தால் வாழலாம்ங்கிற தத்துவத்தை சொல்லுதோ எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுத்து போகணும். நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் நிமிர்ந்து தான் நிற்பேன், கட் அண்ட் ரைட்டாக தான் பேசுவேன், சட்டம் திட்டம் கட்டம் வட்டம் இதுக்குள்ளதான் நான் நிற்பேன் அப்படின்னா அப்புறம் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்து அனுசரித்து எல்லோரையும் அரவணைத்து போனால் டெஃபினட்டாக நல்ல காரியம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய நேர்மைக்கும் உண்மைக்கும் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி இதுக்கெல்லாம் நிறைய சோதனைகள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த லஞ்சம் லாவண்யம் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகக்கூடிய விஷயங்கள், குனிஞ்சு நிமிர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இல்லை முடியாது அப்படின்னா நமக்காகத்தான் பொருளாதாரம் படைக்கப்பட்டதே தவிர பொருளாதாரத்துக்காக நாம கிடையாது. எந்த இடத்துலையும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இல்லாம ஒரு லீனியன்ட் பரவாயில்ல அப்படின்னு அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா துலாம் ராசி நேயர்களுக்கு ஆனந்தம் உண்டு. மருத்துவத்திலையும் எந்த விரயம் அப்படிங்கிறதும் ஏற்படாது, சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கேளிக்கை வாடிக்கை விளையாட்டு விருந்து இதுலெல்லாம் மனம் லயிச்சிருக்கும், சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கும் அந்த இம்பாக்ட் பிளேயரு இந்த ஃப்ரீ ஹிட் இதெல்லாம் பத்தி ஒரு குழப்பமான நிலையிலேருந்து துலாம் ராசி நேயர்கள் வெளியில வருவாங்க. இதை பத்தின விளக்கம்ங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ, அந்த கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் என்ன சார் சொல்ல போறீங்க, எதையாவது பாட்டு எடுத்து போட்டாதீங்க, ஏற்கனவே கொஞ்சம் ராகம் சோகத்துலதான் ஓடிட்டு இருக்கு. என்னதான் சோகத்துல வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சிரித்து மகிழ்ச்சியா நகைச்சுவையா நம்ம வாழ்க்கையை நகர்த்தினோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். நான் விருச்சிக ராசி நேர்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயம்தான், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே யாரும் இல்லை உன்னை தோட இல்லை அப்படின்னு சந்திரனை தொடுறதுக்கு மகத்துவம்ங்கிறது டெஃபினட்டா சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்ம மனசை தொடுறதுக்கும் தெய்வத்தோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வேணும்.
கொஞ்சம் தைரியம் அப்படிங்கிறது தான் விருச்சிகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். நிறைய மனப்பதட்டம், டென்ஷன், படபடப்பு, கஷ்டங்கள், உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க விருச்சிகராசி நேயர்களே. எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, அது சமாளிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான். மருத்துவ பற்றாக்குறைகள், மருந்து, மாத்திரை, மல்லிகை, இதில் பற்றாக்குறைகள் வரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதத்தில் கடைசி வாரம் வந்துட்டாலே ஒரு இறுக்கமான மனோநிலை, ஒரு இறுக்கமான சூழ்நிலை பொருளாதாரத்துலேயும் இருக்குது, லைஃப் ஸ்டைல்லையும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய மனதளவுலையும் அது பாதிக்குது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ உற்பத்தியை அதிகம் பண்ண வேண்டிய ஒரு கடமை இந்த தேசத்துக்கே உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் மட்டும் சிரமத்தில் இல்லை, நம்ம தேசமே சிரமத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவரவர்களுக்கு தகுந்த விதத்தில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது சூழ்ந்து வந்துட்டு தான் இருக்குது. சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள், இதில் ஒரு ரசீது அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய தருணம், தெய்வத்துக்கிட்ட கை கட்டி சரணடைய வேண்டிய தருணம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வண்ணம் கொண்ட சந்திரன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டாரா, வரமாட்டாரா, ஒரு சந்தோஷம் தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சோக கீதத்தை வாசிக்கிறதுக்கான தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். குடுக்கல் வாங்கல் தொய்வுடனே இருக்கும், ஒரு கவலை அப்படிங்கிறதும் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தெய்வ பக்தி, வழிபாடு, பிரார்த்தனைகள், இது எல்லா விதத்துலையும் நீங்கள் உங்களை பலம் பண்ணிக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லிடலாம். விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் தனுசுக்கு என்ன சார், நாங்க வானத்துக்கு போறோமா, இல்ல சந்திரன் இங்க இறங்கி வர போறாரா, என்ன சொல்ல போறீங்க? ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி, அப்படி இந்த ஆடை அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆடை அணிகலன், ஆவரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, ரூபம், பிரத்யேகத்துவம், பிம்பம், இதெல்லாம் கண்டு ரசிப்பதற்கான தருணம். சந்திரன் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தால் என்ன சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷம் உங்கள் லைஃப்ல இருக்கும் உறவுகளோட அரவணைப்பு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி குடும்பத்தில் அந்யூன்யங்கள், பரஸ்பரங்கள், உறவுகளுடைய உன்னதம், பிரயாணங்கள் சுகமாகக்கூடிய நிகழ்வுகள், சந்திப்புகள் சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் அப்படின்னு நீங்க ஒன்றும் பிரயாணத்துல வேகமா போகக்கூடிய தருணம்ங்கிறது இருக்கும். இல்லை பிரயாணம் உங்களை தேடி வந்து வா வா அப்படின்னு க்ஷேத்ராடனத்துக்காகவோ, ஒரு டூருக்காகவோ, ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கிற விஷயத்திற்காகவோ அழைப்பிதழ் அப்படிங்கிறது இந்த வாரத்துல கண்டிப்பா இருக்கும். இந்த வாரம் முழுக்குமே ஆனந்தம் தரக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல செலவு தான். இதுல என்ன வேடிக்கைன்னா உங்களுக்கு செலவுங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். திடீர் பண வரவுகள், பொருளாதார ஆதாயங்கள், குடுக்கல் வாங்கல்கள் மகிழ்ச்சியுடன் நடக்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். விட்டு கொடுத்து போனா கட்டுப்பட மாட்டான் இந்த வெட்டு புலி அப்படின்னு, இதெல்லாம் இருந்தாலுமே நான் கடின பாடுபட்டு உழைச்சுதான் நிறைய வருமானம் சம்பாதிப்பேன் கார்த்திக் சார் அப்படின்னு சபதம் இடக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு சபதத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வரதை வாங்கி பைக்குள்ள போட்டுக்கங்க, சந்தோஷப்பட்டுக்கங்க. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், புகழ் ஆரங்கள், சபையில அப்பா நீங்க சொன்னதை அன்னைக்கு நடந்ததுங்க அப்படின்னு ஒரு ரெகக்னிஷன், ஒரு அங்கீகாரம் தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டு இருக்கும். தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், சார் என்ன பாட்டு சார், எதையாவது கல்லை தலையில வைக்கிற மாதிரி சொல்லிடாதீங்க, இல்லை அப்படிலாம் இல்லை. வெண்மதி வெண்மதி எனில்லு நீ வானுக்கா மேகத்துக்கா சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கு இல்லை ஒரு நஷ்டம் அப்படின்னு, நீ அந்த பக்கமா இந்த பக்கமா, இந்த பக்கம் வரியா அந்த பக்கம் வரியா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனா, ஆட்டத்தை டிரா பண்ணா போதும், ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வி இன்றி டிராவில் முடிவடைந்தது. நம்ம எல்லாத்துக்கும் விட்டுக்கோறதுக்கு ரெடியா இருந்தாலுமே இந்த உலகம் ஏதோ ஒரு பழிச்சொல்லையோ அவச்சொல்லையோ நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த சொல்லை கேட்டு மனம் தளராமல் இருந்தாலே மகர ராசி நேயர்களுக்கு நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களை திடீர்னு சிரிக்க வைக்கும், திடீர்னு அழுக வைக்கும், திடீர்னு வேதனை வைக்கும். கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப், சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், அன்புக்குரிய உறவுகள், கொஞ்சம் விரிசலுடன் இருக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அந்த சோகப்பாட்டு தானே கொஞ்சம் வாசிக்கணும், அதனால நான் மகரத்துக்கு ஒரு சோகப்பாட்டை சொன்னேன். அந்த இடத்துல யாருக்கிட்டையாவது நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்கணுங்கிற ஆசை மனசுல நிறைய இருக்கும். அந்த சந்திரன் கிட்ட கேட்கறதுல தப்பே கிடையாது, நீ இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா அப்படின்னு. அது மாதிரி இந்த வானம் மேகம்னாலே மழை சிந்தும், மழைங்கிறது தண்ணீர். அப்போ இந்த வாரம் மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் கண்ணீர் அப்படிங்கிறது டெஃபரெண்டா சிந்தக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது மனசுக்குள்ளேயே அந்த கண்ணீருங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். யாருக்கிட்டையாவது நம்ம இதுக்கெல்லாம்
விடை கேட்கணும். இதுக்கான விடை அப்படிங்கிறத கர்ம பலனின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் செய்ததுனாலதான் இந்த பிறவிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. க்ஷேத்ராடனங்கள், புண்ணிய காரியங்கள், தான தர்மங்கள், தண்ணீர் பந்தல்கள், அன்னதானங்கள், விழாக்கள், விசேஷங்கள், எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள், இதுலலாம் மனம் நிறைய குவியும். ஒரு சின்ன டென்ஷனோடவே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ டென்ஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல தலைவலிக்கும், ஒரு டம்ளர் காஃபி, அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு. இப்போ அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நிலாவேவா செல்லாவேவா அப்படின்னு ஒரு ஒரு அமைதியான ஒரு 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 நிதானமான தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள நிறைய பயம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாம் சிவமயம் என்பர், எனக்கு எல்லாம் பயமயம். இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, வரப்போகிறத நினச்சி ஒரு பூரிப்படைகிறதா, இல்லை ரெண்டையும் நம்மளால பிடிச்சி வச்சுக்க முடியுமா நம்ம லைஃப்ல, இப்படி இருதலைக்குள்ளி எறும்பா ரெண்டு பேத்துக்கும் பேச முடியாம இப்படி நடுப்புறவே சமாதானம் பண்ணியே ஓட்டிட்டு இருக்கமே, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணட்டும்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சோக கீதம் வாசிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே மனம் சந்தோஷப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், அவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைத்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம், இதிகாசங்கள், புராணங்கள், இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்காக கொடுத்தாங்க, இந்த கதைகள் எல்லாம் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருக்குங்கிறத கும்பராசி நேயர்கள் படித்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். உங்க அனுபவத்தை முன்னாடி கொண்டு வரணும். பட்ட பாடியாகவுமே பாடம் தானடானா, எல்லாருக்கிட்டையும் சமரசம் பேசிட்டோம் அப்படின்னா அப்புறம் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது. சில இடங்கள்ல அலைகள் எதிர்த்து வருவதை போல நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை நம்ம எதிர்த்து தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். மௌன ராகம் வாசிக்க கூடாது, இந்த பாட்டே மௌன ராகம் படத்துல தானே, அப்ப மௌன ராகம் வாசிக்க கூடாது. உங்க ராகம் கொஞ்சம் நிறைய பேத்துக்கு காதுகளுக்கு கேட்க வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு. கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருக்குங்கிறத சொல்லிடலாம். இப்போ அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சந்தேகம் அப்படிங்கிறது ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். சந்திரன் வளர்பிறையா இல்ல தேய்பிறையா, பணம் கொடுக்குறாரா இல்ல செலவழிக்கிறாரா அனுபவிக்கிறாரா, இந்த பணம் வர மாதிரி தெரியுது ஆனா டொபக்குன்னு பொசுக்குன்னு கை நழுவி போயிடுது, இதுக்கெல்லாம் என்ன விளக்கம், என்ன காரணம், இந்த வாரம் எனக்கு எப்படி சார் இருக்கும், எனக்கு என்ன பாட்டம் போட போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த சந்திரனோட வருகை அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். அப்போ அன்று வந்ததும் அதே நிலா சச்சச்சா, இன்று வந்ததும் இதே நிலா சச்சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா சச்சச்சா அப்படின்னு இந்த சச்சச்சானால மியூசிக்கோட தான் மீனராசி நேயர்களுக்கு போடணும். ஏன்னா சந்திரனுடைய ஸ்தானம் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற லாபத்துல ஆரம்பிச்சு சுகம், வெற்றி, பிரயாணம் அப்படிங்கிறதுக்கு அது ரொம்ப தீர்க்கமான பாதை அப்படிங்கிறது இருக்கு. அதுல சிரமப்படுத்தக்கூடிய கிரகம் எதையுமே சந்திர பகவான் சந்திக்கல. அப்போ அடுத்தடுத்த காரியங்கள் ஜெயமாகறதும் 24ஆம் தேதி ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்காக உண்டு. மாலை பொழுதுல ஒரு ஊரை கூட்டி இனிப்பு தரக்கூடிய அளவுக்கு, ஒரு கேக் வெட்டக்கூடிய அளவுக்கு, ஒரு இனிப்பு பொருளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு டெஃபினட்டா இருக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. அதிகமான குடும்ப உறவுகள் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு எப்பவுமே நிறைய பேருடன் ஆனந்தமா சிரித்து பேசி சந்தோஷத்தை பகிர்ந்து அதில் சந்தோஷப்பட வேண்டிய மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுக்கமே நிறைய சந்தோஷமான விஷயங்கிறது உண்டு. திங்கட்கிழமை மாலையிலேருந்தே சாயந்தர பொழுதுலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடும். சந்திரன் கிளம்பி போற பொழுது தானே அந்தி பொழுது தானே அப்படிங்கிறத சொல்லிடலாம். அப்ப அந்தி மழை பொழிகிறதுன்னு கூட இன்னொரு பாட்டு பண்ணலாம். வெயில் காலத்துல எங்க இருந்து சார் மழை பெய்ய போகுதுங்கிற கேள்வியெல்லாம் நிறைய இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், புகழ் ஆரங்கள், நல்ல சந்திப்புகள், குடுக்கல் வாங்குகள் திருப்திகரமா இருக்கிறது, நம்பிக்கை, நாணயம், கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள், தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, அருள் வாக்கு, உடுக்கடிச்சு சொல்ற வாக்கு எல்லாமே நெத்தில் அடிச்ச மாதிரி முடிய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு ஓவர் கான்பிடன்ஸ் மீனராசி நேயர்களே, உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கத்திரிப்பூ நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு நல்ல சந்தோஷமான பாடல் பாடலாம். இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, அடடடடா எப்படி இருக்கு இல்லையா. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவனக்காவில் இருக்க ஜம்பலிங்கேஸ்வர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து, சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.
நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.